ஓகே, ஹாய் கிட்டீஸ், வெல்கம் டு திஸ் சேனல். திஸ் இஸ் ஸ்கிரிப்ட் கிட்டி தமிழ். ஓகே, இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 28 June 2020. தட்ஸ் மீன் நீங்கள் பார்க்கும்போது நான் நேற்று ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். நான் இன்றைக்கே அப்லோட் பண்ணலாம், பட் என்னோடய டேட்டா பார்க்கும்போது ரொம்ப காலியாச்சு. ஸோ ஐ எம் வெரி சாரி கிட்டீஸ். ஓகே, நம்ம டுடே இன்வெஸ்டேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். டுடே வந்து நம்ம இன்புட் பார்க்க போகிறோம். தென் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரோக்ராம் வச்சு பார்த்தீங்களா, அது எப்படி ரன் ஆச்சு அப்படின்றதையும் நம்ம காமிச்சிட போகிறோம். பிகாஸ் அந்த ப்ரோக்ராம் வந்து நான் மூணே மூணு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் ஒன் பிரிண்ட் டேக், செகண்ட் ஒன் வேரியபிள், தேர்ட் ஒன் இன்புட் டேக். இந்த மூணே மூணு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமை நான் எப்படி க்ரியேட் பண்ணுறதை காமிச்சிருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலட்டால் நீங்கள் தாராளமாக என்கிட்ட வந்து என்னோடய வாட்ஸ்அப்லேயோ இல்லாட்டா என்னோடய டெலிகிராம்லேயே கேட்கலாம். எல்லாத்துக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். So let me go to the session. Kitties. Okay, hi kitties. Okay. நம்ம மறுபடியும் மிஸ்ஸஸ் ரோட போகலாம். சொன்ன மாதிரி ஒரு நியூ ஃபைல் இன்புட் டாட் பை. ஒன் செகண்ட் பண்ணுங்க. கிளியர். ஓகே, நான் ஒரே செகண்ட் இருங்க. சத்தம் கேட்குதா பதுக்குவாங்க. ஏன்னா இப்போ நான் ரெக்கார்டிங் வேணும் அப்படின்னு சேர்த்துக்கல. அந்த ஃபேன் சவுண்டுப்பா, இப்போ பாருங்க அப்படியே தீப்பொடியாக கொட்டுது இந்த இடத்துலேருந்து. என்னத்த பண்ணேன், ஒரு இடத்துல ஓபிஎஸ் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகுது, இன்னொரு இடத்துல இந்த விஷ்ணு ஸ்டுடியோ கோடு. பாப்பாப்பா. ஓகே, நம்ம ஃபஸ்ட் இன்புட் டேக்கில் போயிடலாம். ஓகே, இன்புட் இருக்க அந்த அளவில் கஷ்டமும் கிடையாது. பைத்தனை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஃபஸ்ட் நம்ம இன்புட் டேக்கை பற்றி பார்த்துடலாம். நம்ம பிரிண்ட் டேக் யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா, அந்த பிரிண்ட் டேக்கில் பிரிண்ட் எதுக்காக யூஸ் பண்ணும், ஒரு டேக் அந்த பிரிண்ட் டேக்குள்ளே என்ன டபுள் கோட்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே நமக்கு அவுட்புட்டில் ஷோ ஆகணும். தட்ஸ் மீன் அந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் நம்ம கொடுத்து வச்சுக்கோங்களேன், அது என்ன அந்த ஸ்க்ரீனில் அப்படி என்ன இருக்கோ அது அப்படியே நமக்கு வந்து ஷோ ஆகும் பார்த்தீங்களா. அதான் பிரிண்ட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பிரிண்ட் டேக் வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படியே ஷோ ஆகிறதுக்கு. இப்போ நம்ம இன்புட் டேக் அப்படின்னா நம்ம இன்புட்னா என்ன, ஒரு பொருள் வந்து கொடுக்குறது, அதே மாதிரி தான் அந்த இன்புட் டேக் அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு வேல்யூ வந்து கொடுக்கறதுக்காக இன்புட் டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ வந்துட்டு கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். கால்குலேட்டர் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ ஏஎஸ்சி கூட அப்படின்னு கட்டிச்சுன்னா வந்து ஒரு பத்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பிஎஸ்சி கூட என்ன கேட்குன்னா நான் வந்து ஒரு அஞ்சு கொடுக்கேன் அப்படின்னா ஆரம்ப மொத்தம் 10 + 5 = 15 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி தான் கே. இப்போ நம்ம சும்மா ஒரு இன்புட் டேக் வந்து யூஸ் பண்ணப்போம். இன்புட் டேக்கோட அந்த இது பார்த்திங்கன்னா இன்புட் ஒரு ப்ராக்கெட் அதுக்கப்புறம் ஒரு டபுள் கோட்ஸ். இப்போ அந்த டபுள் கோட்ஸ் நம்ம எது கொடுக்கணும்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் போனால் வந்துட்டு ஒரு இன்புட் டேக் அதாவது ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த கால்குலேட்டரில் ஃபஸ்ட்டு வந்து என்டர் த நம்பர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உள்ளே தான் அந்த இன்புட் அப்படின்னு சொல்லி காமிக்கி. அதுக்காகத்தான் இப்போ இந்த டபுள் கோட்ஸில் என்ன கொடுக்கணும் அது ஃபஸ்ட்டு ஷோ ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த இன்புட்டுக்கான அந்த இது வந்து காமிக்கும். எப்படி சொல்ல அந்த ஸ்பேஸ் வந்து காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த சின்ன மாதிரி கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டு பார்க்கேன். என்டர் த ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் சேவ். இப்போ டெர்மினலில் போய் இன்புட் டாட் பை கொடுத்து வைப்போம். இப்போ என்றதை ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்களா, இப்போ என்ன அப்படின்னா 4 9 கொடுத்து வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து க்ளோஸ் ஆகும். ஏன்னா நான் காரணம் வந்து கீழே எந்த விதமான ப்ரோக்ராமும் நான் வந்து ரன் பண்ணலை. இப்போது எனக்கு இந்த இடத்துல வந்து 9 பக்கத்தில் வந்து ஸ்பேஸே இல்லாத மாதிரி இருக்கிறதுனால டபுள் கோட்ஸ் பக்கத்தில் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் வந்து சரி இன்றைக்கி அப்படின்னு டபுள் கோட்ஸ் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் தான் விட்டுவிடுவேன். இப்போது சேவ் பண்ணி வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ்மே கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸ்பேஸ்மே இருக்கா இந்த இடத்துல ஸ்பேஸ்மாக இருக்கா அப்படின்னா ஒரு 9 அதே மாதிரி என்ன பண்ணி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இப்போது நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்றதை ஃபஸ்ட் நம்பர் சும்மா நம்ம கொடுக்க முடியாதுல்ல, அது வந்து என்ன வேல்யூ அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் நமக்கு வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் போன டைம் நடத்துனேன் வேரியபிள்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வந்து பார்த்திங்களா அது நடத்துனேன். நான் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு சத்தியமாக இந்த என்னென்னா புரியவே புரியாது. ஓகே, வந்துட்டு அந்த வேரியபிள் என்னன்னா ஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு
input integer the first number pana vandu renda pathina b b is equal to idu enna nu apdiye copy panni inda edathula paste panniruvom paste ipo first number irukka inda d list second number जोड़ों कंट्रोल प्लस एस सेवन एंड एट ओके सब पे इर वो कारण सर बट नम्बर इनपुट फंक्शन पर यूस पड़े वो पाइथन फर्स्ट वर्जन यूस पड़े बट आटोमेटिका पाइथन 3 अप्डेट आने मे बी ना सिस्टम अप्डेट पड़ा ओकेवा ना वो इतना ए सिक्योरिटी यूस पड़े पाती एना अंत इनपुट फर्स्ट वर्जन पाइथन थर्ड वर्जन पाइथन ना पाइथन 3 पड़ा करेक्ट रन आगे अप्डेट पड़ा वीना इतना रा इनपुट पड़ा करेक्टा वर्क आगे इतना इंट्रो डाट पाइल करेक्ट पड़ी वे अब ना सिस्टम अप्डेट पड़ा वे पाइथन 3 समथिंग अब ना इनके काल अप्डेट पड़ी अंत वेरियबल्स कुछ कोट विटिच अंत रमान कोट विटिच ओके ना सेशन पड़ा रा इनपुट कुछ मटको वर्क आगे पाइथन फर्स्ट सेकंड वर्जन मटूँ पाइथन 3 यूस पड़ी उ ऑटोमेटिका इनपुट कुछ अब वर्क आरचर अब पाइथन फर्स्ट वर्जन पाइथन 2 पाइथन सेकंड वर्जन पाइथन 3 पाइथन थर्ड वर्जन अंदमि अंदर कैटगरी वो ओके फर्स्ट ए इज इक्वल टू इंटर द फर्स्ट नंबर अंड बी इज इक्वल टू इंटर द सेकंड नंबर इन रे आड पड़ी वरक वैल्यू ना कुछ अगर ना पड़े रिजल्ट रिजल्ट ईक्वल टू ए बी एंड प्रिंट रिजल्ट की ना फर्स्ट इन पड़ी कुछ क्लीन चलिए ओके सी पड़े इक्वल टू इनपुट अगर वेरियबल इनपुट को अभी इंटर द फर्स्ट नंबर अब इनपुट को अंडमारी बी इज इक्वल टूल अनपुट को अभी इंटर द सेकंड नंबर अदक इनपुट वाले को अंड बी रे वैल्यू कैल्यू रिजल्ट वेरियबल ए प्लस बी ना वो आड पड़े प्रिंट अब रिजल्ट ऐसा ना प्रिंट अंट आगे रिजल्ट ना अब प्रिंट पड़ी कामी अब कुमार कुछ ए ना वो एट अब इतना नयन अब कुतना वो सेवनटीन अब पकवा शो आ ना इे मतलब ओके ना अल बदल ना पड़ोना ओके ए माइनस बी ओके कट कंट्रोल प्लस एस पार सेव मरुडियों नंबर कुत्तर क्या एट एंड नाइन माइनस वन ओ ना वो परे नंबर को सारी बट अब रहा प्रच्न इंपन पड़ेना नंबर कंटिन्यूसा सीटों इप्लीटो इतना और चिन्ह सिंपलान कल ना क्रियेट पड़े इतना नहीं उल्ला मैं फर्स्ट पांग ना उम्मीद मैं एक्सप्लेन पड़े एल्डर वैल्यू को इंटर द फर्स्ट नंबर को इनपुट यूस पड़ी अंड बी इज इक्वल टू इंटर द सेकंड नंबर इनपुट यूस पड़े रे इनपुट ना वो माइनस पड़े रिजल्ट वेरियबल ए माइनस बी अब प्रिंट आगे रिजल्ट वो अब प्रिंट पड़ी कामी अब अदारे शो आ एंटर द फर्स्ट नंबर एट अंड एंटर द सेकंड नंबर नयन अब रेट माइनसा एट माइनस नयन वो माइनस वन ओकेवा नहींटा पिछड़ी नंबर इतना नम्बर इंट्रो डाट पैकल इत व ना क्रियेट पड़े फोलडर मतलब एपड़ी पाक फर्स्ट
நான் வந்து அன்றைக்கி காமிச்ச மாதிரி தான் ஹலோ கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி ஷோ ஆகுச்சுன்னா, நான் ப்ரிண்ட் டேக் யூஸ் பண்ணி உள்ள ஹலோ கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி மறுபடியும் இந்த சின்ன சின்ன கோடு வர்றதுக்காக நீங்கள் இந்த வீடியோனா நான் மறுபடியும் பார்த்துக்கலாம். ஐ திங்க் அந்த அபோட் பைத்தான் சொல்லிட்டு ஒரு சீரீஸ் போட்டிருப்பேன், அந்த பைத்தான் சீரீஸில் பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பைத்தான் அப்படின்னு போட்டு அபோட் பைத்தான் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஃபஸ்ட் வீடியோ தான் இருக்கும் அது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து இந்த மாதிரி ஹைஃபன் ஹைஃபனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஐஎம் ஸ்கிரிப்ட் எஸ்கேடி பாட் ஸ்கிரிப்டி தமிழ் அதோட பாட் அப்படின்னு போட்டுச்சுட்டு எனக்கு வந்து அப்போ இந்த நியூ நேம் கமெண்ட் கொடுக்காம அந்த ப்ரிண்ட் அந்த டேக்கே நான் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாட் ஊ யூ வாண்ட் அப்படின்றது தான் வந்து நான் WYW அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே, ஏன்னா நமக்கு வந்து பெருசாக அடிக்கணும் அவசியம் கிடையாது, அதுக்காக இந்த வேரியபிளுக்குள்ளே ஒரு ரா இன்புட் அதான் சொன்னி பார்த்தீங்களா. எனக்கு வந்து இந்த இது எடுத்துட்டேன்னா எனக்கு வந்து இரர் வர ஆரம்பிச்சிடும், எனக்கு வந்து ஐடியாவே கொடுக்கும் பார்த்தீங்களா, அன்டிஃபைன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும். பட் இப்போ நான் அந்த ரா எடுத்துட்டேன்னா இப்போ வந்து எனக்கு இரர் வர ஆரம்பிச்சிடும், எனக்கு வந்து இப்போ அப்டேட் பண்ணாததுனால. ஓகே, இப்போ இந்த ரா இன்புட்குள்ளே வாட் டூ யூ வாண்ட் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஒன் செகண்ட் இப்போ நான் உங்களுக்குன்னா மறுபடியும் ஷோ பண்ணி காமிங்க. இன்ட்ரோ டாட் பை கொடுத்து வச்சுக்கோங்களேன், ஒன் செகண்ட் எடுப்பாங்க. ஓகே, ஹலோ கிட்டி ஐஎம் எஸ்கேடி பாட் அப்படின்னு கொடுத்துட்டு வாட் டூ யூ வாண்ட், நான் என்ன கொடுத்தாலுமே எனக்கு வந்து இந்த இது மட்டும் ஷோரூமே செட் பண்ணிச்சிருக்கேன். ஏன்னா அப்போ ஒரு 5 செகண்ட் முன்னாடி தான் நான் க்ரியேட் பண்ணி செஞ்சுட்டுருக்கனால. இப்போ நான் வந்து எனக்கு வந்து அபோட் பை அப்படின்னு கொடுத்தேன், அபோட் பை தான் அப்படின்னு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி கொடுத்து பார்க்கலாம், அபோட் பை தான் கொடுத்தா வச்சுக்கோங்களேன், எனக்கு அதே இந்த நான் என்னோடய ப்ரிண்ட் ஆக் யூஸ் பண்ணியிருக்கேனோ அது அப்படியே ஷோ ஆகும். ஓகேவா, அப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்குது. நான் வந்து அதில் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரியே இன்னொன்று நத்திங் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதில் வந்து நத்திங் அப்படின்னு கொடுத்துருச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து நான் எதை கொடுத்தாலுமே இப்போ எனக்கு மறுபடியும் அபோட் பைத்தான் கொடுத்தாலுமே எனக்கு வந்து என்ன காமிக்கணும்னா தேங்க்யூ ஃபார் யூஸிங் எஸ்கே டி பாட் அப்படி தான் காமிக்கும். நான் வந்து அப்போ வந்து ஒரு ஐ எம் கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த இது வந்து க்ரியேட் பண்ணவே செஞ்சேன். அந்த சின்ன சின்ன டேக் வந்து எனக்கு தெரியும் யார் யாரும் க்ரியேட் பண்ண அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நானே என் மைண்ட் என்ன நான் தோணுச்சு அதை அப்படியே க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக க்ரியேட் பண்ணேன். இப்போ இதே உங்களுக்கு பெருசாக க்ரியேட் பண்ணால் கூட நான் க்ரியேட் பண்ணி தரலாம். அதாவது இப்போ நீங்கள் கரெக்டாக படிங்க, இந்த 3 வீடியோ கரெக்டாக ஒரு 5 வீடியோ பார்த்துருந்தீங்க நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு, அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் நடத்தினேன், இன்றைக்கி வந்து இன்புட் நடத்திருக்கேன். இந்த 3 வீடியோ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கூட நீங்களே சொந்தமாகவே ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதலாம் உங்களை பற்றி. ஓகேவா, அப்படி நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா அந்த எழுதி ஒரு சின்ன ஃபோட்டோமாக எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் டேக் பண்ணி அனுப்புங்க, நான் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஏறாவதாக இருந்தால் கூட நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன், டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்து கேட்கலாம் இந்த பிரச்சனை இல்லாமல். டேக்கிட்டீஸ், நான் ஃபஸ்ட்டு மட்டும் சொல்லியிருந்தேன் ப்ரிண்ட் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன், வேரியபிள்ஸ் WYW சொல்லிட்டு ஒரு வேரியபிள், அதுக்கப்புறம் ரா இன்புட்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் டேக், மொத்தம் 3 யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரா இன்புட் எதுக்கு யூஸ் பண்ணேன், அப்போ வந்து என்கிட்ட பைத்தான் 2 வெர்ஷன் தான் இருந்துச்சு, அதனால் எனக்கு ரா இன்புட் தான் சப்போர்ட் ஆச்சு. இங்கே கீழேயும் ஆஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே பாய் கிட்டீஸ், இதோட அந்த செஷன் முடிஞ்சு மேபி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஐ எம் ஆல்வேஸ் ஃப்ரீ. நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட் என்ன வேலை இருக்கும், ப்ளஸ் டூ முடிச்சுட்டு உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வேறு என்ன வேலை இருக்கும். ஓகே, அண்ட் மறுபடியும் மறுபடியும் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறீங்க லைக்கும் போட மாட்டீங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க, ஸோ ப்ளீஸ் அதை பண்ணுங்கப்பா, அது இருந்தால் தான் எனக்கு சப்போர்ட்டாகவே இருக்குது, இல்லாட்டினா மற்ற சிறு ஸ்டெப் தான் நீங்கள் சும்மாவே போட்டு போகிறடா அப்படின்ட்டு. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்கப்பா. முக்கால்வாசி பேர் நோட்டிஃபிகேஷன் கொடுக்காமையே எனது என்ன நீங்கள் வீடியோ போட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சில பேர், நோட்டிஃபிகேஷன் போட்டுருங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவரோட வாட்ஸ்அப் லிங்க்கு, டெலிகிராம் குரூப் லிங்க்கு, ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கு, அண்ட் வேறு என்ன கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் இருக்குது. ஸோ 3 மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன், வந்துட்டு தாராளமாக குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. பை பை கிட்டீஸ்.